இந்த படம் நான் முதல் முதல்ல ப்ரொடியூஸ் பண்றேன். கேமியோ ஃபிலிம்ஸ்ங்கிற பேனர்ல வந்து நான் ப்ரொடியூஸ் பண்றேன். ஆக்சுவலா நான் வந்து ஆட் ஏஜென்சி வச்சிருக்கேன். ஒரு 12 இயர்ஸா நிறைய ஆட் ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாவே பிளான் பண்ணியிருந்தேன். அப்போதான் கேமியோ ஃபிலிம்ஸ்ங்கிற பேனர் வந்து நான் ஓபன் பண்ணேன். அதாவது மக்களுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டாக வந்து படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் நான் கிரியேட்டிவ்ல இருக்கிறதுனால வந்து ஏதோ புதுசாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தேன். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ நல்ல ஸ்கிரிப்ட் யார் பண்ணாலும் வந்து இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்தது. அதனால் நிறைய ஸ்கிரிப்ட் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஸ்ரீயை நான் ஒரு நாள் மீட் பண்ணேன். அவருடைய ஸ்கிரிப்ட் வந்து மீட் பண்ணேன். மீட் பண்ணிட்டு அவர் வந்து கதைலாம் எனக்கு எதுவும் சொல்லலை. அப்போ இந்த படத்தோட பேர் வந்து அவர் மணின்னு வச்சுருந்தாரு. ஒரு பவுன் ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுத்துட்டு இதை படித்து பாருங்க சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை கூப்பிடுங்க அப்படின்னாரு. இது ஜென்ரலாக வந்து ஒரு டைரக்டர் அப்படின்னா வந்தவொடனே எல்லாருமே வந்து கையை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்போட கதையை சொல்லுவாங்க. இவருடைய அப்ரோச் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது எனக்கு. சரி சொல்லி வாங்கி வச்சுட்டேன் மவுன் ஸ்கிரிப்ட். சரி என்ன அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வந்து ஒரு 9:30 இருக்கும், டின்னர் முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணேன். ஒரு 2 பேஜ் தான் படித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, புதுசாக இருந்தது. ஒரு 2 ஹவர்ஸில் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சுட்டு இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருத்தர் கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன், இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லி. பட் இருந்தாலும் திரும்ப ஒரு 2 மாதம் நான் வந்து இதை விட பெட்டராக ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்குமான்னு சொல்லி நிறைய தேடிட்டே இருந்தேன். பட் ஒரு லெவலில் சரி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இது ஸ்டார்ட் பண்ணலாம் மணி அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அப்போ டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் போகும்போது மணி இல்லை அப்படிங்கிறதுனால படத்தை முதல்ல நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சங்கர் சார் கிட்ட ஒர்க் பண்ணதுனால எனக்கு அந்த பவுன் ஸ்கிரிப்ட்லேயே அவர் எல்லா கிளியர் டீட்டெயில் கொடுத்துட்டார். ஷார்ட் என்ன, எங்கே க்ரேன் யூஸ் பண்ண போகிறாரு, எங்கே ட்ராலி. அதேமாரி அந்த பவுன் ஸ்கிரிப்டோடு எனக்கு ஒரு புக்கும் ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்துருந்தார். அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆர்டிஸ்ட்டு, இதுக்கு இந்த படத்துக்கான பட்ஜெட் என்ன, எல்லாமே ரொம்ப கிளியராக இருந்தது எனக்கு. ஸோ அந்த அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அந்த ஷீட்லேயே வந்து அவர் மென்ஷன் பண்ணிட்டார், ஹீரோ வந்து வைபவ் தான், ஹீரோயின் வந்து ரம்யா, கோட்டா சீனிவாச ராவ் அண்ட் ஷாயாஜி ஷிண்டே அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து அவர் பிளான் பண்ணியிருந்தார். ஸ்கிரிப்டை நான் படித்ததுனால எனக்கும் வந்து ரொம்ப அந்த அவங்களுடைய வைபவ் வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தால வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல், கேமியோ ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். பட் அது ரொம்ப நல்லா பேசப்பட்டது. ஸோ ஆக்சுவலாக நானும் அவருடைய ஃபேன் கூட சொல்லலாம். என்னோட சர்க்கிளில் இல்லை யாரை கேட்டாலும் வைபவ் அப்படின்னோடனே எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை வந்தது, ஓ அவர் சூப்பர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருக்கு வந்து நடுவில் வந்து இந்த மாதிரியான ஒரு சோலோ ஹீரோட ஸ்கிரிப்ட், ஒரு நல்ல ஸ்கிரிப்டுக்காக அவரை மீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நானும் அவரும் வந்து மீட் பண்ணோம். நானும் டைரக்டரும் ஸ்கிரிப்டும் வந்து சொன்னோம், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உடனே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதேமாரி ரம்யா நம்பீசன் இந்த படத்துல வந்து அவங்களுடைய கேரக்டர் பேர் வந்து மீரா. ஸோ ஒரு ஃபேமிலி ஒரு லுக் உள்ள ஒரு ஹீரோயின் வேணும்னு சொல்லி டைரக்டர் வந்து பிளான் பண்ணி ரம்யான்னு எழுதிட்டாரு. ஸோ அவங்களையும் நாங்கள் அப்ரோச் பண்ணோடனே அவங்களும் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு, உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தென் வந்து அவருடைய ஃப்ரெண்டு எட்வின் சாகா கேமராமேன், தென் அவருடைய டீம் வந்து ஆறுமுகசாமி, இவங்க எல்லாமே வந்து எந்திரன் படத்தில் வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த டீம் நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. எல்லாருமே நான் மீட் பண்ணேன், எல்லாமே வந்து ஒரு புதுசாக ஒன்று பண்ணணும், அதில் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்படி தான் இந்த இது ஆரம்பித்தோம். தென் வந்து எடிட்டர் வந்து பரமேஷ் கிருஷ்ணா, அவரும் நான் மீட் பண்ணி பேசினேன். ஆண்டனிக்கிட்ட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தென் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ஒரு சீரியஸ் காமெடி த்ரில்லர் அப்படிங்கிறதுனால ஆர்ஆர் வந்து ஒரு நல்லா வரணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருந்தோம் நானும் டைரக்டரும். ஸோ மியூசிக்காக வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ எங்கள் ரெண்டு பேருடைய சாய்ஸ் வந்து தமனாக இருந்தது. ஏன்னா ஈரம் ஒரு படத்தில் வந்து அவருடைய ஆர்ஆர் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டது. இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ தமனையும் போய் பண்ணுவாரா தமன், அவர் வந்து இப்போ பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, தெலுங்குல நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு யோசித்தோம். ஸோ பட்டு போய் மீட் பண்ணோம் அவரை. ஃபஸ்ட்டு ஸ்ரீதான் போய் மீட் பண்ணி கதையை சொல்லிட்டு வந்தார். அடுத்த நாளே கூப்பிட்டு இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், ரொம்ப புதுசாக இருக்குது,
இந்தமாதிரி ஒரு படத்துக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஆர்ஆர்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் எங்கள் டீமோட ஜாயின் பண்ணாரு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தது வந்து இந்த படத்தோட தீம் சாங். அதே மாதிரி இந்த படத்துக்கு டைட்டிலை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ நான் வந்து ஒரு கிரியேட்டிவ் சைடு அப்படிங்கிறதுல ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் ஒரு ரீச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் ரொம்ப கிளியராக இந்த டைட்டில் வந்து ஏதாவது புதுசாக இருக்கணும், கேட்சியாக இருக்கணும், கேட்ட உடனே எல்லாருக்கும் வந்து போய் ரீச் ஆகணும், அதை வச்சு நம்ம படம் வந்து எப்படி இருக்குங்கிறத டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக இருந்தேன். நாங்கள் வந்து மொத்தம் ஒரு 100 டைட்டில் கிட்ட எழுதினோம். பட் எதுவுமே அவர் எழுதி கொடுப்பாரு, டெய்லி எனக்கு SMS அனுப்புவார், மெசேஜ் அனுப்புவார், நான் எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. கடைசியில் வந்து சார் டுமில் எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு SMS அனுப்பிச்சார். ரொம்ப சவுண்டிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நானும் அவரை டைரெக்டாக நேராக உட்காந்து வந்து பேசணும். இந்த படத்துக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூனி அப்படின்னு சொல்லி 24 MM த கிரியேட்டிவ் பர்சன் டிசைன் பண்ணது இது. அவரும் நானே ஸ்ரீலாம் உட்காந்து பேசும்போது அவர் தான் இந்த டமாலுங்கிற வார்த்தையை வந்து ஆட் பண்ணார். சார் எனக்கு சிங்கிளாக வேண்டாம் சார், நம்ம வந்து டமால் டொமைனில் விற்போம், இன்னும் கொஞ்சம் கேட்சியாக இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ டமால் டொமைன் சொல்லி ஒன்று டிசைட் பண்ணி அவர் தான் வந்து அந்த லோகோவை கிரியேட் பண்ணார். ஸோ அது ரொம்ப பெரிய லெவலில் ஒர்க் அவுட்டாக இருக்கு. இந்த படத்தோட டைட்டில் எப்படி வந்து ஒரு புதுசாக கேட்சியாக இருக்கோ, இந்த படமும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு புதுசாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.